Hi ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம அலவன்ஸஸ் டாபிக் ஃபுல்லாக பார்த்து முடிச்சோம் இந்த வீடியோவில் அலவன்ஸ்க்கு அடுத்து பெர்க்குசைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம் அண்டே பர்க்கியூ சைட்டில் ஃபஸ்ட்டு ஆன சைட்டான கிஃப்ட்டை பற்றியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பர்யூசைட் அப்படின்னா சேம் சிமிலர் டு அலவன்ஸ் அலவன்ஸில் ஒரு ஒர்க்கு ஒரு ஒர்க்கோ இல்லை ஒரு செலவோ வந்து பார்த்துக்கிறதுக்கு எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு வந்து கேஷாக கொடுப்போம் அலவன்ஸை இதை வச்சு நீ வந்து ரெண்ட்டை பே பண்ணிக்கோ இல்லை இதை வச்சு உன் சில்ட்ரனுக்கு எஜுகேஷனாக கொடுத்துக்கோ இல்லை இதை வச்சு சில்ட்ரனோட ஹாஸ்டலுக்கு வச்சுக்கோ இல்லை இந்த செலவை வச்சு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு ஆனால் பர்க்கு சைட்டில் கேஷாக இருக்கும் ஆனால் மெஜாரிட்டி கேஸில் அது வந்து கேஷ் பர்க்கு சைட்டாக இருக்காது க இன் கைண்டாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு செலவாக கொடுக்கறதுக்கு பதிலாக சில்ட்ரனோட எஜுகேஷன் எஜுகேஷனே வந்து எம்ப்ளாயரே கொடுத்துறது அவர் ஸ்கூல் வச்சுருந்தாருன்னா அவர் ஸ்கூல்லேயே படிக்க வைக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒரு அசெட்ஸ் இருக்குன்னா அசட்டாக கொடுத்துடுறது இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்ப்யூட்டரை வாங்கிக்கோன்னு சொல்லி கேஷாக கொடுக்கறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டரே வந்து கிஃப்ட்டாக ஒரு பர்சேஸ் சைட்டாக கொடுக்க முடியும் மோபை அசெட்ஸை பர்க்கேசிட்டா கொடுக்கலாம் இல்லை மெடிக்கல் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பர்கேஸ் சைட்ஸ் இருக்குது அது ஒன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பர்சேஸ் அது வந்து ஒரு டைரக்ட் பெனிஃபிட் தட் கோஸ் டு ஒன் பாக்கெட் ஒரு பெனிஃபிட்டாகவே போகும் கேஷாக போகாது பெனிஃபிட்டாகவே டேரக்டாக போகும் அந்ததுக்கு வந்து மூணே மூணு ரூல் தான் இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கிட்டால் பர்க்கேஸ் சைட்ஸில் நமக்கு மிஸ்டேக் வரவே வராது ஃபஸ்ட்டு ரூல் அஃபீஷியல் பர்பஸாக இருந்துச்சுன்னா அந்த அஃபீஷியல் பர்பஸ்க்கு கொடுக்குற பர்க்கேஸ் சைட் வந்து டேக்ஸபிள் கிடையாது ஃபுல்லி எக்ஸாம் எப்போவுமே இதான் ரூல் ஃபார் அஃபீஷியல் பர்பஸாக இருந்துச்சுன்னா எப்போவுமே நாட் டேக்சபிள் அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஷிஃப்டிங் ஆஃப் ஆப்ளிகேஷன் பை எம்ப்ளாயி டு எம்ப்ளாயர் இஸ் டேக்ஸபிள் இப்போ ஒரு எம்ப்ளாயியோடைய ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ளிகேஷனை வந்து எம்ப்ளாயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த கேஸில் அது வந்து டாக்ஸபிள் ஏன்னா எம்ப்ளாயி தான் ஆப்ளிகேஷன் இப்போ இல்லை இல்லை அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறதில்ல அதனால வந்து அது வந்து டாக்ஸபிள் அது அஃபிஷியல் பர்பஸாகவே இருந்தாலும் நெக்ஸ்ட்டு இது வந்து மேக்ஸிமம் வராது கேசஸ் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காண்டி சொல்கிறது தான் அடுத்து இந்த பர்க்கேஸ் ஐட் கொடுக்குறப்ப ஏதாச்சும் ஒரு ரெக்கவரி வாங்கிட்டு வந்து எம்ப்ளாயர் வந்து கொடுக்குறாருன்னா அதை லெஸ் பண்ணிக்கணும் இது எப்போவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒர்த்துள்ள பர்க்கேஸ் சைட்டை வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாரு ஆனால் ஐம்பதாயிரத்தை ஃப்ரீயாக கொடுக்கல அதுக்கு பதிலாக நீ டென் தௌசண்ட் பே பண்ணுன்னு சொல்கிறாரு எம்ளாயிட்ட கேட்டு ஸோ எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயருக்கு டென் தௌசண்ட் பே பண்ணுறான் ஸோ இப்போ நம்ம டாக்சபுள் எவ்வளோன்னு பார்க்கணும்னா இது ரெண்டையும் கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஃபார்ட்டி தௌசண்ட் தான் டேக்ஸபிள் இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட் சொல்ல வர்றது இதுதான் சைட்டோட பேசிக்ஸ் அதில் ஃபஸ்ட்டு சைட் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேஷ் கிஃப்ட் கைண்ட் இன் கிஃப்ட் இன் கைண்ட் கேஷ் கிஃப்ட்னா கேஷையே கிஃப்டா கொடுத்தா ஒரு ரூபா கூட எக்ஸாம் கிடையாது ஒரு ரூபா கொடுத்தா அந்த ஒரு ரூபாயும் டாக்ஸபுள் தான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா ஒரு லட்ச ரூபாயும் டாக்ஸபிள் தான் எண்டர் அமௌண்ட் இஸ் டாக்சபிள் இதே இன் கைண்டாக இருந்துச்சுன்னா ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எக்ஸாம்ட் அந்த கிஃப்டோட வேல்யூ ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எக்ஸாம்ட் ஃபைவ் தௌசண்ட் தாண்டும் போது அஞ்சாயிரத்துக்கு மேலே எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டு மட்டும் டாக்சபிள் இப்போ கிஃப்டோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி தௌசண்டாக இருக்குதுன்னு வச்சுப்போம் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குன்னா அதில் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நாட் டேக்ஸபிள் பிகாஸ் இட் இஸ் எக்ஸப்ட் மிச்சம் இருக்கிற அந்த பதினஞ்சாயிரம் டேக்ஸபிள் இதுதான் கேஷ் கிஃப்ட் அண்டு கைண்ட் கிஃப்ட் பர்கி சைட்ஸ் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்க்கி சைட்ஸ் பேசிக் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்